சிம்பிளாக நட்ஸும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் போட்டு ஒரு எக்லெஸ் கேக் தான். இதுக்கு பால் வந்து ஒரு 300 ml வேணும். அப்புறம் சர்க்கரை வந்து ஒரு 250 g. சுகர் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா எக்லெஸ் கேக் இல்லையா, கொஞ்சம் சாஃப்டாக வரணும்ல அதுக்காக. மைதா வந்து ஒரு 200 g, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 ஸ்பூன், சால்ட் வந்து ஒரு பிஞ்ச். கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கணும். அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு உடனே இதை மாற்றிடணும், அப்போ தான் நல்லா ரைஸ் ஆகும். இதில் கீழே பட்டர் ஷீட் போட்டுட்டோம்னா எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது வந்து சரியாக ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆகுது குக் ஆகிறதுக்கு. ரெடி ஆயிடுச்சு. நடுவில் ஒரு லேயர் கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் சுகர் சிரப் ஊற்றணும். கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் சுடுத்தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சுகர் சிரப் ரெடி ஆகிடும். விப்பிங் க்ரீம் வந்து கடையில் இருக்க விப்பிங் க்ரீம் வாங்காமல் கண்டென்ஸ்ட் மில்கில் பண்ணுறேன். அதனால் தேவையான அளவு பட்டர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் கடையில் வாங்குவீங்கள அந்த விப்பிங் க்ரீமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா இது வந்து பட்டரும் பாலும் இல்லையா, அப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு உடனே மெல்ட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் சுகர்லாம் சேர்க்க வேண்டாம், இந்த மில்கில் சுகர் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பீட் பண்ணிக்கிறேன். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நட்ஸ். எந்த நட்ஸ் சேர்க்குறோமோ அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ரீமில் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஷேப்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா இது சைடில் ஃபுல்லாக நட்ஸும் மேலே ஃப்ரூட்ஸும் வைக்க போகிறோம். டாப்பிங் வந்து எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் வச்சுக்கலாம். பொமக்ரனட் கூட நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து ராஸ்பெரியும் பிளாக்பெரியும் வச்சுருக்கேன். இது இல்லாமல் டூட்டி ஃப்ரூட்டி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி சுகர் சிரப் செரி இருக்குல்ல, அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.